இல்லை விழாக்கம் ராம விக்கிரக சிறப்பு. இவருடைய அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்தும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டார். தில்லை விழாகம் என்று சிதம்பரத்தின் பெயர் கொண்டதாக தஞ்சாவூர் ஜில்லா திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் உள்ள கிராமத்தில் 100 வருஷம் முந்தி சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ராமச்சந்திரமூர்த்தி விக்கிரகமும் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் நடராஜமூர்த்தி விக்கிரகமும் பூமிக்கடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டார். இவரும் உடனே உண்மையை கண்டெடுக்க ஆராய்ச்சியால் தோண்டினார். முடிவாக இந்த தில்லை விழாகம்தான் திருச்சித்திரக்கூட்டம் என்ற திவ்ய தேசம் என்று தீர்மானம் பண்ணினார். உபய வேதாந்தியாய் இல்லாவிட்டாலும் உபயத்தில் ஒன்றான திவ்ய பிரபந்த பெருமாள் திருமொழியில் இவர் செலுத்திய ஈடுபாடு பலனளித்து விட்டது. தில்லை விழாகம் என்று இன்று ஊர் பேரே இருப்பதால் இது ஆதியில் தில்லை சித்திரக்கூட்டம் என்று பெயர் பெற்றிருக்க கூடும் தான். தில்லைக்குரிய நடராஜாவும் சித்திரக்கூட்டத்துக்கு உரிய ராமரும் சேர்ந்து இருக்கும் இந்த ஊருக்குத்தானே இந்த பெயர் ரொம்ப பொருத்தம். இங்கே நடராஜமூர்த்தி அகப்பட்டது எவ்விடத்தில் என்றால் அம்பல ஊருணி என்ற குளத்தருகில். மறுபடியும் தில்லை சிற்றம்பல சம்பந்தம் வந்துவிடுகிறது. அதாவது பூர்வ காலத்தில் இது 2வது சிதம்பரமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். இப்போதும் திருவெண்காட்டை ஆதி சிதம்பரம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சிதம்பர தீட்சிதர் 3000-ஆவரில் ஒரு பிரிவினர் வெகு காலம் முன்பு தில்லை விழாகத்திலும் பூஜகர்களாக இருந்திருக்கலாம். அதனாலேயே குலசேகர பெருமாள் அந்தணர்கள் ஒரு 3000-ஆவரேத்த என்று பாடியிருக்கலாம். தில்லை விழாகத்துக்கு உள்ள ராம சம்பந்தம் ரொம்ப சுவாரஸ்யம். விக்கிரகம் கிடைத்த பிறகு கட்டிய கோவிலுக்கு புஷ்கரணியாக இப்போது ராமதீர்த்தம் எனப்படுவதற்கு ரொம்ப காலமாக நல்ல பிள்ளை பெற்றாள் குளம் என்று பெயர் வழங்கி வந்திருக்கிறது. யார் அந்த நல்ல பிள்ளை பெற்றாள் என்றால் கௌசல்யா தேவிதான். கௌசல்யா சுப்ரஜா என்ற விஸ்வாமித்ரர் வாக்கால் இன்றைக்கும் விஸ்வம் முழுவதும் ஸ்துதிக்கப்படுபவன் ராமன். சுப்ரஜாவுக்கு நேர் தமிழ்தான் நல்ல பிள்ளை. இவ்வூருக்கு பக்கத்தில் கழுவன் காடு இருக்கிறது. ஜடாயு கழுகை நினைவுபடுத்துவதாக ஜாம்பவான் ஓடையும் இருக்கிறது. 7-8 மைலில் தம்பிக்கோட்டை லக்ஷ்மணன் பேரில் ஏற்பட்டது என்கிறார்கள். அப்புறம் 6-7 மைல் போனால் அத்ராம்பட்டணம் என்கிற அதிவீர ராமபட்டினம். இன்றைக்கு தெய்வீகமான ரூப சௌந்தரியத்திற்கு பேர் போன விக்கிரகங்களாக ஒரு 10-15 முதல் ரேங்குகள் கொடுத்து சொன்னால் அதில் தில்லை விழாகம் ராமரும் ஒருத்தராக இருப்பார். 5 அடி உயரத்துக்கு அந்த சந்தமாய் சர்வாங்க சுந்தரமாய் நிற்கும் ராமச்சந்திர மூர்த்தியை எத்தனை முறை பார்த்தாலும் தெவிட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நரம்புகள் ரேகைகள் கூட தெரிகிற மாதிரி அப்படி ஒரு நுட்பமான சிற்ப வேலைப்பாடு. வேலைப்பாடு என்று சொல்வது கூட தப்பு. சிற்பி கை வழியாக ஸ்ரீராமனே வந்திருக்கிறான் என்றுதான் சொல்லணும். இதிலே உள்ள அநேக விசேஷங்களில் ஒன்று ராமசரம் என்கிற அம்பு. மற்ற ஸ்தலங்களில் உள்ளது போல் கூர்முனை கோடியில் உள்ள தலைப்புற நுனியில் மொட்டையாகவோ பிறை வடிவமாகவோ முடியாமல் ஒரு முக்கோணத்தை போல் முடிந்திருப்பது. இன்னொரு விசேஷம் இடது கை மணிக்கட்டில் கௌசல்யாதேவி நல்ல பிள்ளை பெற்றால் அந்த நல்ல பிள்ளையின் வனவாசத்தில் அதற்கு தீங்குகள் வராமல் இருக்க வேண்டும் என்று கட்டிய ரக்ஷை காணப்படுவது. சீதை லக்ஷ்மணர் ஹனுமார் எல்லாமே நெஞ்சை கவர்கிற மூர்த்திகள். ஹனுமாரிடம் சிறப்பு அம்சம் திரள் விளங்கு மாருதி என்று ஆழ்வார் சொன்னது வீரத்தின் திரளாக இல்லாமல் பணிவின் திரளாக பக்தியின் சக்தியாக வடித்தெடுக்கப்பட்டிருப்பதாகும். எங்கேயுமே யஜமானர் முன்பு அவர் அசம்பாவிதமாக வீரத்தை காட்டிக்கொண்டு நிற்பதில்லை என்றாலும் இங்கே அடக்கத்திலும் அடக்கமாக இடது கையை உடம்பை சேர ஒட்டி தொடையில் வைத்து கொண்டு வலது கையால் வாயை பொத்தி கொண்டு நிற்கிறார்.
பரத சத்ருக்கனர்களோடு பட்டாபிஷிக்தராக அமர்ந்த திருக்கோலத்தில் இல்லாமல் இப்படி சீதா லக்ஷ்மண சமேதராக மாத்திரம் ராமர் நின்ற திருக்கோலத்தில் விளங்குகிற ஆலயங்களை சித்திரக்கூட்டம் என்று சொல்வது வழக்கம். வனவாசத்தில் சீதா லக்ஷ்மணர்களோடு மாத்திரம் ராமர் இருந்ததில் முக்கியமான இரண்டு இடங்கள் சித்திரக்கூட்டமும் பஞ்சவட்டியும் ஆகும். ஆனால் பஞ்சவட்டியில் சீதையின் அபகரணம் நடந்ததால் அதை சொல்லாமல் இப்படி மூவராக உள்ள சந்நிதியை சித்திரக்கூட்டம் என்றே சொல்கிறார்கள். சித்திரக்கூட்டத்தில் ஆஞ்சநேயர் ராமரிடம் வந்து சேரவில்லைதான். ஆனால் நாம் வழிபடும் போது ஒரு தெய்வத்தோடு அதன் பிரதம கிங்கரரையும் சேர்த்துத்தான் ஆராதிக்க வேண்டும். நந்திகேஸ்வரர் இல்லாமல் பரமேஸ்வரனையும், கருடாழ்வார் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும், ஆஞ்சநேயர் இல்லாமல் ராமரையும் பூஜிப்பதற்கில்லை என்பதாலேயே இங்கே ஆஞ்சநேயரும் காட்சி கொடுக்கிறார்.